விடைபெற்றுக் கொள்ளும் மேயரவர்களே, நகரமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அன்போடும் ஆசியோடும் நான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். வீடு வாழ்ந்தால் ஊர் வாழும், ஊர் வாழ்ந்தால் நாடு வாழும் என்பதைப் போல் நகர வாழ்க்கைக்கு நன்மை செய்து நாட்டு வாழ்க்கையை பெருமைப்படுத்த நான் விரும்புகிறேன். எனக்கு அதிகம் பேச தெரியாது, ஆனால் செய்ய தெரியும். ஏழை எளிய மக்கள் வந்ததும் ஓடிப்போய் அவர்களை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்து நடிக்க தெரியாது, ஆனால் காரியம் ஆற்ற தெரியும். இங்கிருக்கும் மாநகராட்சி உறுப்பினர்கள் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நான் பயன்பட மாட்டேன். ஆனால் நகர மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னால் முடிந்தவரை பாடுபடுவேன். நாம் தான் உண்மையிலேயே மக்களின் தொண்டர்கள் என்பதை நிரூபிப்போம். நமது பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாட்டுக்கும் மக்களுக்கும் நற்பணி புரிவோம். வணக்கம். ஜெய் ஹிந்த். அதே சமயம் இந்த ஃபேக்டரியின் வாட்ச் மேனேஜராக அவர் நியமிக்கப்படுகிறார். எனது நல்வாழ்த்துக்கள். மேனேஜ்மெண்ட் என்ன அக்ரி? பாவம், அவருக்கு ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷத்தில் அவரை உலுக்கி எடுத்துட்டீங்க சந்திரன். உன் நேர்மையை நான் பாராட்டேன். அப்படிதான் இருக்கணும். நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதைத்தான் உதடுகள் பேசணும். இந்த வேலையை ஒத்துக்கிறதுல ஒரு காட்சி விட இல்லையே. நான் எவ்வளவு வேணாலும் உடைக்க தயாரி. ஆனா உண்மையை சொல்றேன், இந்த ஃபேக்டரி வேலையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. தெரியல என்ன கத்துக்க, உன்னால முடியும். உனக்கு நல்ல திறமை இருக்கு, உழைக்கணும் ஆர்வம் இருக்கு. அப்புறம் பயப்படுறேன். என்ன என்ன கிழிஞ்சல் சட்டையெல்லாம் போட்டு
என்னுடைய ஒர்க்ஸ் மேனேஜர் நல்ல கிளீனா டிரஸ் பண்ணீங்க தெரியுமா லலிதா என்ன சம்பளம் மேனேஜரா பியூனா கிளார்க்கா பாயா கேஷியரா சமயக்காரனா டிரைவரா எல்லா வேலையும் நான் ஒருத்தனே கவனிக்கணும் சம்பளமாவது கூட போட்டு கொடுத்தீங்கன்னா தேவையில்ல அதே 150 ரூபாய் காலையில 5:30 மணிக்கு வந்தா ராவு 11 மணி வரைக்கும் வேலை சரியா இருக்குது பேசுவாடா பேச மாட்டேன் ஆரம்பத்துல நீங்க வேலைக்கு வரப்ப என்னடா சொன்னேன் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு 1000 சிவாரசோட வந்தேன் இப்ப அதெல்லாம் மறந்து போச்சா அப்போதைக்கு சரின்னு சொன்னேன் போக போக கொஞ்சமாவது கூட கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் சாகர வரைக்கும் இதே 180 தானா ஏன்டா இதுக்கு போய் அழுவுறேன் உனக்கு சம்பளம் கூட தானடா வேணும் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கூடவே சம்பளம் தரடா 2 ரூபாய் 2 ரூபாயா அப்பாவே இது வந்துட்டே ரொம்ப குஷியா இருக்கீங்க எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்குதே சம்பளம் வயிறுபா எங்க அப்பாவை கொடுத்தாரே ஆமா வள்ளல் இல்லையா அவரு என்னங்க என்னங்க அப்ப இப்பவே அப்பா கிட்ட நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிங்க நம்ம கல்யாணம் என்ன உங்க அப்பன் கொடுத்திருக்கிற 2 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே கஞ்ச 2 ரூபாய் இன்கிரிமெண்டா 2 ரூபாய் இப்ப இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன் நான் வெளியில போறேன் நீ போகாதேன்னு சொன்னியானே இருக்க சரி போகாதீங்க சரி உனக்காக இருக்கேன் எங்க நாம இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு என்னதான் வழி பொறுத்துக்கிட்டு இருப்போம் காலம் வரும் எப்பதான் காலம் வருமோ சரி சரி இந்த புடவையை எடுத்துக்கிட்டு போய் லாண்டரியில குடுத்து நல்லா இஸ்திரி பண்ணி எடுத்துட்டு வாங்க நீ எனக்காக இந்த ஒரு வேலை தான் பாக்கி அப்பாவே இந்த தோட்டிய கொஞ்சம் காய போடுப்பா ஐயோ உங்க அப்பா வேட்டியை காய போட சொல்றாரு அவர் வச்சிருக்கிறதே ஒரே ஒரு வேட்டி ஐயோ இப்ப எந்த நிலைமையில நிக்கிறாரோ கடவுளு பாய்ஸ் ரொம்ப நல்லா முருகா அவர் என்கிட்ட காட்டுற பிரியத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல அவருக்கு யார் மேலயாவது பிரிய விழுந்துருச்சுன்னா அப்புறம் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டார் அப்படியே அன்ப மழையா பொழிஞ்சு திக்கு முக்காட வச்சிருவாரு எனக்கு அவர் செஞ்சிருக்கிற உதவி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது அப்போ நம்ம லலிதா அம்மாவோட அப்பா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிட்டார் அவரை புணக்கி வைக்கிறதுக்காக ஐயா இவ்வளவோ பாடுபட்டாங்க முடியல ஏற்கனவே அம்மாவை இழந்தனா அப்பா செத்ததும் ஒன்னும் புரியாம அழுதுகிட்டு இருந்தேன் லலிதா அழாதேமான ஆறுதல் சொல்லி பாசம் முருகனும் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க அதிலிருந்து நான் இந்த வீட்டு பெண்ணா இருந்துகிட்டு வரேன் இதுக்கெல்லாம் நான் எப்படி அவசரப்படாதீங்கம்மா இன்னும் கல்யாணம் ஒண்ணு பாக்கி இருக்குல்ல அதுவும் நான் நினைக்கிறபடி நல்லபடியா முடியட்டும் அப்புறம் நீங்க மொத்தமா நன்றி சொல்லலாம் சாமி நேரமாச்சு கலெக்டர் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சு பணம் பிடிக்க முடியுதானே இன்னும் யாருக்கா காத்திருக்கீங்க கலெக்டர் வாய் நீங்க இந்த ஊருக்கு புதுசு ஆனந்த பவனம் பரம்பரையைச் சேர்ந்த ரவிக்குமார் வந்து படத்தை தொட்டு ஆரம்பிச்சு வச்ச பிறகுதான் இந்த தேர் புறப்படும் அதோ அவரே வந்துட்டாரே பூஜை ஆரம்பிக்கலாமா பிடிக்கிறீங்களா
அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அல்லாஹ்வோட கிருபையால நீங்க நல்லா இருக்கணும். ஓ சரி, புதுசா கட்டின காலி எல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கா? ஓ வசதியா இருக்குங்க. கர்ண மகாராஜா, உங்க ஏழுல இருக்கிறப்போ எங்களுக்கு என்னங்க குறைச்சு? அகதியா வந்து தெருல நின்னு பிச்சை எடுத்த எங்களை எல்லாம் பெரிய மாசு பண்ணி வாட வச்சிங்க. உங்களோட ஒண்டி வந்ததுல இருந்து எங்க வீட்டுல மூணு வேளையும் அடுப்பு புகை இருங்க. தங்கராசா பெண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும். ஐயா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இந்த புனிதமான ஆசீர்வாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைக்காம போச்சு. இதெல்லாம் பார்த்து Thank you.
ஜலிதா வனிதா ஓ மை டார்லிங் ஜலிதா துன் ஃபாத்திமா விட்டாரோ ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி பூவலத்தில் விட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ பூச்சூட்டி பூர்வலத்தில் விட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ மஞ்சத்தின் குளிர்காற்று மாணிக்க மணி மாலை மன்மதன் இசைப்பாட்டு மௌனத்தின் மலச்சோலை மஞ்சத்தின் குளிர்காற்று மாணிக்க மணி மாலை மன்மதன் இசைப்பாட்டு உருவத்தில் ஒன்றாகி நடை போட்டதோ உள்ளங்களை எடை போட்டதோ உள்ளங்களை எடை போட்டதோ பூச்சூட்டி பூதலத்தில் விட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ விலை பேச சிலை வந்ததோ உடல் என்னும் கலை வந்ததோ உடல் என்னும் கலை வந்ததோ ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி பூவலத்தில் விட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ வளையோடு இலக்கிய ரசத்தோடு இலை மறை கனியோடு ஒதுங்கிய உடை
வளையோடு குலுங்கிய வளையோடு ஓதிய சீமாட்டி வந்தரோ ஓதை தரும் மணி வந்தரோ ஓதை தரும் மணி வந்தரோ ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் விட்டாரோ ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் விட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ கன்னத்தில் வைரங்கள் இட்டாரோ பல பேர் இருக்கானே எனக்கு எந்த வேலை இனிமே அந்த பொண்ணு பார்க்க கூடாது பார்த்தாலும் பேசக்கூடாது மூஞ்சி அந்த பக்கத்துல வெறுக்கணும் திரும்பி என்னடா அது காலில் அடிப்பட்டா தலையில வலிக்குது பாலா கொஞ்சம் தலையப்படி தலையப்படுறா கொஞ்சம் பொண்ணு என்னடா பாலா உன் கை குக்கும் ஒரு மாதிரி சில்லுன்னு என்னடா அது பொண்ணை பார்த்து அவ்வளவு மாதிரியே இருக்குது ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் நீ புடவை கட்டிக்கிட்டு இருக்க இல்ல இல்ல அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு இருக்கா என்ன என்னடா இது எனக்கு என்ன ஆகி போச்சு போலீஸ் கூப்பிடா இல்ல இல்ல டாக்டர் கூப்பிடு இந்த பொண்ணு ஐயோ நீ என்ன தமிழ்ல பேசுற தமிழ் பொண்ணு தமிழ்ல தானே பேசுவா நான் கேட்டதுக்கெல்லாம் நீ பதிலே சொல்லலையே நீங்க தமிழ்ல கேட்கலையே ஓ என்னுடைய மிஸ்டேக் தான் உன் பேர் என்ன மஞ்சு மஞ்சு நைஸ் நேம் தேங்க்யூ உலகம் பூரா சுத்தினே இருப்பேன் என்ன ரூம்ல அழைச்சு போட்டாங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் தோல்ல தூக்கிட்டு போவியா ஏற்பட்டா இடுப்புல கொடுத்து
மயக்கும் மது சாரமே மாதவி கொடி பூவின் இதழோரமே மயக்கும் மது சாரமே மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே மன்னர் குல தங்கமே பச்சை மலை தோட்டம் மணியாரமே பாடும் புதுராகமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே பாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே கவிதேந்தன் சொல்வண்ணமே யாவும் உறவாகுமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில்வள்ளமே கண்ணே தமிழ் மந்தமே
சொல்லுது தெரியுமா? உனக்கு இரட்டை குழந்தைக்கு பிறக்க போகுதா? கிளைமேட்ல எதுக்காக ஐஸ்கிரீம்? முதல் பிரசவம் கேர்ஃபுல்லா இருக்கணும் டாக்டர் சொல்லிருக்கார்ல. ஆமா, முதல் பிரசவம். இப்போ ஒன்னு வாங்கி கொடுக்காதீங்க. நான் செத்து போன உடனே எல்லாம் வெச்சு எனக்கு படைங்க. ஐஸ்கிரீம் ப்ளீஸ். Thank you. இந்த ஐஸ்கிரீம் அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் அழுற? உங்க மனச நான் ரொம்ப நோவடிக்கிறேன்ல. உங்களுக்கு ஏன் தான் நான் இப்படி தொந்தரவு கொடுக்கறேன்னு எனக்கு தெரியல. எங்க என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கே தெரியாம எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க எனக்கு ஒன்னும் ஆகாதே. சரி சாப்பிடு. மஞ்சு, என்ன என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. எனக்கு நேரம் வந்துடுச்சுங்க. அத்தா, அன்னைக்கு நீங்க கால் உடஞ்சி நடக்க முடியாம இருந்தப்ப நான் உங்களை தள்ளிக்கிட்டு வந்தேன். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வள்ளமே, கன்னி தமிழ் மந்தமே. ஐயே, என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி தைரியமா இருக்க. அம்மா, என்ன முத முதல்ல பார்த்தப்ப நான் தமிழ் பொண்ணுன்னு தெரியாம என்ன என்னன்னு கூப்பிட்டீங்க? ஜலிதா, வனிதா, துன் பாத்திமா. ஜலிதா
நான் கர்ப்பமான விஷயத்த முத முதல்ல உங்ககிட்ட சொன்னப்ப ஒரு ஜோக் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு. ஆமா, அந்த நேரத்துல என்ன வேணும்னாலும் சொல்றது, உடனே மறந்துடுறது. இப்படித்தானே நான் போயிட்டா கூட என்ன உடனே மறந்துடுவீங்க? சிச்சி, அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா, அப்பா, ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டு போக மாட்டீங்களா? நான் திரும்பி வர வரைக்கும் எனக்கா காத்துட்டு இருப்பீங்கல்ல? நான் வெளியிலேயே காத்துட்டு இருப்பேன். நீ திரும்பி வந்த உடனே உன்னை நான் தான் தூக்கிட்டு போவேன். மிஸ்டர் ரவி, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க் காட். மஞ்சு அப்படி மஞ்சு. வாட் யூ சே? குழந்தையை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடியுது, மஞ்சு எங்களால் காப்பாற்ற முடியுது. யூ மீன் மஞ்சு? எஸ். முன்னோர்கள் செய்த பணியை தொடர்ந்து செய்யறேன். எனக்கு என் தாயின் மடியில படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்கு. நான் என் தாய் நாட்டுக்கே போயிடுறேன். Thank you.
தாலி கட்ட போற மரமா என்ன மாமா இப்படி இழைச்சிட்டீங்களே மாமா உன் அடையாளமே தெரியலையே மாமா என்ன வளர்ற என்ன தெரியலையே மாமா நான் தான் உங்க அக்கா மகன் சிங்கார மாமா அக்கா வந்து 10 வருஷத்துக்கு சண்டை போட்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் நான் இங்க வரவே இல்லை மாமா மாமா அக்கா புடுது மாமா யாரு உங்க அக்கா தான் மாமா பணத்தை தூக்கி போட கூட வரலையே மாமா எனக்கு விஷயமே தெரியாதடா படுபாவி அக்கா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டே சொல்லிருந்தா இவனையாவது கூட துணைக்கி அனுப்பிச்சிருப்பேன் சொல்லிட்டு தான் போறான் எங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்தது வாஸ்தவம் தான் இருந்தாலும் சொந்தத்தை விடக்கூடாது நேர மாம வீட்டுக்கு போ அவ பொண்ணத்தான் கட்டணும்னு என் தலையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு போயிருந்த தலையில தானே அடிச்சா இது அடி வாங்கிற தலைதான் இல்லாட்டி இப்படி கலங்காது அக்கா அக்கா நீ எங்க இருந்தாலும் கேட்டுக்க என் பொண்ண உன் மவனுக்கே கட்டி வைக்கிறேன் டேய் அறிவு கிட்ட மாப்பிள அங்க பாக்காத அது சமயக்காரி என் பொண்ணு வெளியில போயிருக்கா இப்ப வந்துருவா அதானே பார்த்தேன் அதுக்குள்ள மூஞ்சி முத்தி போச்சுதுன்னு கவலையா இருந்தது சின்ன பிள்ளைய தங்க வெளியே அனுப்பலாமா தனியா அனுப்புவனா சமயக்காரன் கூட தான் அனுப்பியிருக்கேன் அவன் எப்பவுமே சமயக்காரன் கூட தான் வெளியில போவான் உங்க மகளாச்சு மாமா அழகி சமத்த பையனி அதை வந்துட்டா சமயக்காரன் நல்லா கவனிச்சுக்க காப்பி அளவா குடிச்சாதானே அட நீ சும்மா இருமா நல்லா இருக்குதேன்னு சட்டை ஜாஸ்தியா சாப்பிட்டேன் அதுக்கு நீ இவ்வளவு சூடா சி கமலாமா இது இளவெட்டு ஏன் சிட்டு ஏய் சமயக்கட்ட என்ன வேலை இருக்கோ போய் சொல்லி நான் கமலாமாட்ட பேசணும் சி லூசே யார் அந்த பைத்தியம் இந்தா இதை துவச்சு போட சொல்லு உள்ள போ இவனை நான் பாத்துக்கிறேன் இன்னொருத்தன் சொன்னானே மாமான்னு அவன் யாரு ஊர்ல 1000 பய மாமா இருப்பான் அதுக்கு நானா பொறுப்பாளி இந்த வீட்லயே சொன்னானே இந்த வீட்லயே உனக்கு மாமா நான் தானே ஆமா எவன் சொன்னவன் ஒரு முட்டை கண்ணு ஒல்லியா ஆமா அவனே தான் சொல்லியிருப்பான் அவன் 5ஆம் பட பயலாச்சு சொல்லியிருப்பான் கொண்டா பட கட்சி எதுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம் மாமா கொஞ்சம் கூட கொலை பண்ணிடாதீங்க மாமா முட்டை கண்ணா அமெரிக்கன் மேட்ச் ஃபேக்டரியில இருந்து ஸ்பெஷல் ட்ரெயினிங்க்கு நம்ம ஃபேக்டரியில இருந்து ஒரு ஆள் அனுப்பி சொல்லி இன்விடேஷன் வந்திருக்கு நம்ம பிரதிநிதியா அயல்நாட்டுக்கு போறவங்க நமக்கு பெருமை தரத்தக்கவங்களா இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிறவங்களா இருக்கணும் யார் அனுப்பலாம் நான் சந்துருவா அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் வா சர்வீஸ் பிரகாரம் பார்த்தா நம்ம சர்வீஸ் பிரகாரம் பார்த்தா நம்ம வீட்டு குருக்கா கூட தான் 25 வருஷம் சர்வீஸ் ஆச்சு அவனை அனுப்ப முடியுமா நான் அதுக்கு சொல்லலப்பா நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம நாடு தொழில் வளர்ச்சியில முன்னேறணும்னா வயசுக்கு மட்டும் இல்லை திறமைக்கும் அதிக மதிப்பு கொடுக்கணும் அதனால தான் சந்துரு அனுப்பலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம் ஏன் இவ்வளவு லேட் சாரி பா ஃபேக்டரியில ஒரு முக்கியமான வேலை இருந்தது விட்டுட்டு வர முடியும் சந்துரு அமெரிக்காவில் மேட்ச் ஃபேக்டரி எப்படி இயங்குது என்னென்ன புதுமைகள் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம பிரதிநிதியா உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன் ரொம்ப சந்தோஷம் பா ஆனா
தயவு செய்து என்னை மன்னிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற நிலைமையில நான் இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஆயிரத்துல ஒருத்தர் கூட கிடைக்காது. எனக்கு அது புரியுது பாஸ். ஆனா வீட்டுல வீட்டு விஷயம் வீட்டோட இருக்கணும். ஆபீஸ் வரக்கூடாது. சந்துரு, என் உத்தரவை நீ மதிச்சு ஆகணும். வெரி சாரி பாஸ், நீங்க என்ன தவறா நினைச்சா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. என் பேச்சுக்கு மதிப்பு தராதவங்க, இந்த கம்பெனிக்கு உதவி செய்ய முடியாதவங்க இங்க வேலையில இருக்க முடியாது. யூ ரியலைஸ் இட்? சரி பாஸ். இப்போ என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போய். எஸ் யூ மே கோ. தனியாட்டு போறதா வீடு எங்க இருக்குன்னு சொல்லு நான் விட்டு போறேன் சரியா வீட்டுல சந்திரா நீயா? இது உன் குழந்தையா? ஆமா. உனக்கு மூளை இருக்கா? குழந்தைய ஜாக்கிரதையா கவனிச்சுக்க வேணா? நண்டு பிடிக்கிறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். நான் மட்டும் கவனிக்கலன்னா குழந்தையோட கதி என்ன ஆயிருக்கும்? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தண்ணி பக்கம் போக கூடாது. தப்பு உன்னுடையது. குழந்தை பீச்சுக்கு போகணும்னா கண்டவன் கூட அனுப்புற, உன்னை நீ கூட்டிட்டு போனோம், இல்லாட்டி போனா உன் மனைவி கூட அனுப்பணும். என் மனைவி இப்போ உயிரோட இல்ல பாஸ். ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? சொல்றதுக்கு எங்க பா சந்தர்ப்பம் கொடுத்தீங்க? என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் மேல அன்பை பொழிஞ்சு ஆதரவு காட்டினீங்க. துன்பத்தின் ரேக கூட படாத உங்ககிட்ட என் சோக கதையை சொல்ல நான் விரும்பல. ரெண்டாவது பிரசவத்துக்காக அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவள் திரும்பி வரல. பாஸ், அந்த கொடுமையை உங்களால உணர முடியாது. இந்த நிலைமை யாருக்குமே வர வேணாம். ஆமா சந்திரன், இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாம். அவ போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நான் வளர்க்கப்பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் அமெரிக்கா போயிட்டா இந்த குழந்தைய யார் கவனிச்சுக்குவான்னு உங்க வார்த்தையை நான் மீறிட்டேன். அடே, நிக்க வச்சே பேசிட்டு இருக்க பாருங்க. நான் போய் காசு போட்டு கொண்டேன். பைத்தியக்கார, இதுக்காக அமெரிக்கா போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையா? நீ திரும்பி வர வரைக்கும் உன் குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன். ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. பாப்பா, உங்க அப்பா அவனை தனியா விட்டுட்டு ஊருக்கு போறதுக்கு பயப்படுறான். ஆனா திரும்பி வர்ற வரைக்கும் நீ தைரியமா பெரியப்பா கூட இருப்பீல்ல? ஓ, இருக்கிறேன் பெரியப்பா. வெரி குட், வெரி குட். அப்புறம் என்ன, புறப்படு. வந்தேனே வந்தேனே, ராஜாஜி ராஜன் எவ தர்மராஜன் வந்தேனே. அந்த காலத்துல திருக்கூத்துல நான் கட்டி ஆடினா வேடிக்கை கட்டுறதா? நீ அழுவாத காலி. இதப்பா பெரியப்பா உனக்கு பிளைன் வாங்கிட்டு வந்திருக்கான், கார் வாங்கிட்டு வந்திருக்கான், ஆர வாங்கிட்டு வந்திருக்கான். ஜப்பான்ல இருந்து உனக்கு ஒரு அழகான பொம்மை வரவழைச்சிருக்கேன், பா காமிக்கிறேன். இந்த பார்சலை பிரிச்சு பெரியப்பா கிட்ட கொடுப்பானா?
பாப்பா இத பாத்தியா இது அருமையான நீலக்கல் வைரம் போடுறோம் இத பாப்பா கையில போட்டுக்கோ என்னங்கிறது விளையாட்டு இந்த மோதிரம் தான் நம்ம குடும்பத்துக்கே குலதெய்வம் பெரிய அடிக்கடி சொல்லுவாங்க இதை போய் குழந்தைகிட்ட கொடுக்கலாங்களா அதுக்கு என்ன தெரியும் தூக்கி எறிஞ்சிருச்சு இதை நம்ம கையை விட்டு கழட்டாதீங்க ஆமா இந்த மோதிரத்தால அழுகிற குழந்தையை சிரிக்க வைக்க முடியல அப்புறம் என்ன பெரிய குலதெய்வம் பாப்பா பாப்பா பெரியப்பா உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பான் ஆனா நீ அழக்கூடாது சிரிக்கணும் எங்க சிரி சிரி அது மாட்டீட்டீங்களா இப்ப என்ன செய்ய போறீங்க ஏன் பெரியப்பா உங்களால எங்க அம்மாவை கொண்டர முடியாதா ஆ ஆ முடியுமே முடியும் நீ கவலைப்படாதே நாளைக்கு உங்க அம்மா வந்து உன்னை பார்க்க போறாங்க எப்படி இப்போ பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாருல போஸ்ட்மேன் அவரே கொண்டு வருவாரு நாளைக்கு உங்க அம்மா வரும்னு சொல்லி நான் கடவுளுக்கு லெட்டர் எழுதிடுறேன் பெரியப்பா பெரியப்பா கிட்ட நீ அம்மா வேணும்னு கேட்டியா உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு அம்மா ஏமா பேச மாட்டேங்கிற என்ன தெரியல நான் தான் செல்வி அம்மா வாயு உனக்கு பெரியப்பா காட்டேன் இவங்கதான் அம்மாவா நான் நினைச்சேன் அம்மா பாத்தியா ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா அம்மா இதே எங்க பெரியப்பா பெரியப்பா இவ்வளவு பெருசு தெரியுமா வா சுத்தி பாக்கலாம் என்னென்னமோ அதிசயம் எல்லாம் நடக்குது எல்லாம் நல்லபடியா முடியும் அதான் ஆசை என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை வெளியே வந்துரு எனக்கு மோகினிய தெரியும் அவளை கூப்பிட்டா உண்மையை சொல்லிடுவா மோகினி எங்க இருந்தாலும் குரல் கொடு தேவதையின் குரலோ
சொல்ல மறந்துட்டேன். ஆபீஸ்க்கு டெலிகிராம் வந்திருக்கு, நாளைக்கு சந்திர வெளியூர்ல இருந்து வரலாம். உங்க அப்பா நாளைக்கு ஊருக்கு எனக்கு ஒரு பொண்ணு சனியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அத ஏதாவது நல்ல மாப்பிளையா பார்த்து தள்ளி உள்ளான்னா நடக்கலையே. இந்தாங்க இந்த மழைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் மதுரக்காரி, அப்படி இப்படி மோசம் பண்ணி நான் நினைச்சீங்க நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். நான் உடனே திருச்சிக்காரன். அங்க ஏதோ பூனை உருட்டுது, அதுக்கு போய் பயந்துட்டு. பூனையா? நான் பயப்படல, பயந்தா இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? முருகா எஜமா, ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டியா? அப்பவே அனுப்பிச்சிட்டாங்க, சந்திரையா அப்ப வந்துருவாரு. அப்பாவ ரிசீவ் பண்ண தயாராயிட்டியா? குட் மார்னிங் பா. அவாரி சந்துரு பிரயாணம் எல்லாம் எப்படி? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெரியப்பா கிட்ட அம்மா வேணும்னு கேட்டேன், உடனே ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாரு. அது யார் தெரியுமா? அதோ அப்பா. பாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். பா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன், பல புது விஷயங்களை பேசணும். வேணாம் சந்துரு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு வா. கொஞ்சம் இருப்பா. அம்மா வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. நீ அப்பா கூட போம்மா, நான் அப்புறம் வரேன். ஆமா, நீ இப்பவே வரணும், நான் உன் கூட தான் இருப்பேன். அவங்களுக்கு வேலை இருக்கு, சொல்ல பண்ணாதவா. அம்மா அங்கதான், நான் வீட்டுக்கு வருவேன். வாமா. இந்த பிடிவாத இன்னும் ஒண்ணு விட்டு போலியா? வரப்போறியா? இல்லையா சந்திரம், என்னது கெட்டப்பட? என் குழந்தைய மறக்கல லலிதா? குழந்தைய சமாதானப்படுத்தி வீட்டுல கொண்டு போய்விட்டோம். அப்பா பார்த்த உடனே குழந்தை பெரியப்பா போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போயிடுச்சு. சீச்சி, அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? இல்லைங்க யஜமா, அன்பு காட்டுறதுல குழந்தையாவது பெரியவங்களாவது. நீங்க அன்பை விலை கொடுத்து வாங்கிடலாம்னு பாத்தீங்க, அது முடியாதுன்னு அந்த குழந்தை காட்டிட்டு போயிடுச்சு. எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்க. உங்க அன்பு எல்லாரு மேலேயும் மழையா பெய்யுது. ஆனா உங்க மேல அன்பு காட்டு, உங்க மேல பிரிய வைக்க உங்களுக்கு சொந்தமா ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்களே. அப்படி ஒருத்தர் என்னைக்கு வரப்போறாங்களோ? இந்த வீடு என்னைக்கு நிறைய போகுதோ? என்னது
லலிதா லலிதா அம்மா இன்னும் வரலீங்கம்மா காலையில போனவளா இன்னும் வரல செல்வி அவளை விட்டுருக்க மாட்டான் நீங்களும் வாசம் செய்த உதவியை என்னால மறக்கவே முடியாது சாமி போச்சு பாரு அப்ப என்ன சாமி கிட்ட கூட்டிட்டு போ அப்படிலாம் சொல்லாதம்மா ரொம்ப நாளைக்கு நீ மகராசியா இருக்கணும் செல்வி சொன்னபடி கேட்கணும் அவங்க இப்ப போயிட்டு காலையில வந்துருவாங்க கைய விடு விடவே மாட்டேன் நீ விட போறியா இல்லையா எதுக்கு எடுத்தாலும் புத்தி வாங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து திமுற அடிமா போச்சு போட்டா தெரியுமா செல்வியும் சந்திரனும் என்னுடைய இரண்டு கண்கள் அவங்க நட்பும் பழக்கமும் கிடைச்ச பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே எனக்கு ஏற்பட்டது அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அவளை இறக்கி விட்டு நீங்க போங்க அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் ஏங்க குழந்தைய சும்மா அடிக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் பிடிவாக பிடிச்சா என்ன செய்யறது சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும் இவளை அழ வச்சுட்டு வந்தேன்னு பாசி தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாரு இந்த பாருமா கண்ணு இல்ல அழக்கூடாது இந்த பாரு நான் இங்கேதான் இருக்க போறேன் அம்மா தான் நல்லம்மா அப்பா தான் சிறுமூஞ்சி காலங்காத்தால இந்த வீட்டுல லலிதாம்மா குளிச்சுட்டு நெத்தியில பொட்ட வச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வந்திருந்தா அப்படியே புவனேஸ்வரியே வந்து நின்ற மாதிரி இருக்கும் என்ன கலக்கற சக்கரை கலக்கறேன் கலக்கறேன் கரைய மாட்டேங்குது ஏங்கம்மா லலிதாம்மா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல புத்திசாலி பொண்ணு உங்க பேர்ல என்ன மதிப்பு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் நம்ம கோபால் இருந்தா கோபால் உங்களுக்கு பணத்தோட அருமையே தெரியறது இல்ல தான தர்மம் வரைய மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டான் புட்டுச்சு பாருங்க ஒரு குடி ஐயா அவர் என்ன ரேசு போறாரா சீட்டாடுறாரா குடி குத்தி நிற்கிறாரா அவர் தான தர்மம் தானே செய்யறாரு அதுக்கே ஐயா கொடுக்க நிற்கிறீங்க புனு 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 புடிச்சு 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 ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் பத்து வாட்டி சொன்னது தான் விட்டுச்சு அப்புறம் பாருங்க ஒரு நாள் சனிக்கிழமை நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சு கடப்பா என்ன செய்ய சொல்றீங்க ஜமா அது இல்லாத போதானே அது பெருமை நான் சொல்லணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு நாள் நான் அப்புறம் சொல்றேன் பால் சாப்பிட்டீங்க அப்பா எங்கம்மா தூங்குறாருமா எங்க வெளியே சமத்துல நீ படுத்து தூங்கு அப்பா கிட்ட போனோமா செல்வி உங்க பக்கத்துல படுத்துக்கணுமா நீ இங்கே படுத்துக்கமா எல்லாரும் இங்க எப்படி படுத்துக்க முடியும் இடம் பார்த்தா இல்ல அம்மா அங்க படுத்துக்கட்டும் தொண தொணம் உயிரை வாங்காம நீங்க படுத்துக்க வாங்கப்பா அங்கே போய் எல்லாரும் படுத்துக்கலாம் உள்ள வந்த குழந்தை எங்க போயிடும் சரி சரி
நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். அவ செல்வி கூட சாப்பிட்டு அங்கே படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால என்ன, காலையில வரட்டுமே, நீ போய் சாப்பிட்டு தூங்க. என்ன செல்வி? பக்கத்துல வந்து படுமா? செல்வி வந்து படுக்க போறியா இல்லையா? இங்கதான் இடம் இல்ல, அவங்களை தூங்க விடு. வந்து படு. செல்வி கூட குழந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்துட்டா, அவ வீட்டுக்கு போன உடனே அந்த பிரிவு தூக்கம் வரல. ஆமா, அதோட லலிதாமா வேற இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க ஜமா, எனக்கு எந்த விஷயத்தையும் மூடி மறைச்சு பேச தெரியாது. அன்னைக்கு லலிதாமா செல்வியை கூட்டிட்டு சந்திரையா வீட்டு போகும்போது இந்த வீட்டு லட்சுமியே போற மாதிரி தாங்க என் மனசுல பட்டுச்சு. இந்த பாருங்க, வீட்டுல பெரியவங்க இருந்து சொல்ல வேண்டியதே வயசானவன்ற முறையில் நான் சொல்றேன். லலிதாமா ஏழை பொண்ணா இருந்தாலும் நம்ம வீட்லயே வளர்ந்தவங்க, உங்க சுகதுக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டவங்க. நீங்க இந்த வீட்டுல இப்படி அனாத மாதிரி அலையிறது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. லலிதாமாவுக்கு என்னங்க குறை? கடிதம் உனக்கு ஆச்சரியத்தை தரலாம். ஒரு பக்கம் நீயும் ஒரு பக்கம் நானும் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு ஒருவரிடம் ஒருவர் அதை சொல்ல கூச்சப்பட்டுக் கொண்டிருந்தால் காலம்தான் வீணாகும். இந்த ஒரு நாள் நீ இல்லாததால் இந்த வீடே களையிழந்து போய்விட்டது. உன் துணை அவசியம் தேவை என்பதை இன்று உணர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். மனப்பூர்வமாக சொல்லுகிறேன், இதில் உன்னுடைய கருத்தை தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன். அன்புள்ள ரவிக்குமார். யஜமா, இந்த லெட்டரை நாளைக்கு லலிதா கிட்ட கொடுத்துரு. அந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. வரேன்.
என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு இன்று என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையை நீங்கள் உண்டாக்கிவிட்டீர்கள். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்தான் வாழ்க்கையில் சந்தோஷமான திருப்பம். என்னை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இதற்கு மேல் எப்படி எழுதுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இன்று மாலை நேரில் வந்து பேசுகிறேன். கமின். ஹலோ சந்திரா, வா 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 வா. என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல பாஸ், என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி வச்சிட்டீங்க. குழந்தை அம்மா கேட்டான்னு நீங்க ஒரு நாடகம் ஆட போய் குழந்தை லலிதாவையே அம்மான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிற. இதுல உனக்கு என்ன சங்கடம்? தர்ம சங்கடம். லலிதா கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ எப்படி என் வீட்டுல இருக்க முடியும்? ராத்திரி குழந்தைய தூங்க வச்சுட்டு அவ வீட்டுக்கு புறப்படணும்னு தவிச்ச தவிப்பு எனக்கு இல்ல தெரியும். செல்விக்காக லலிதா எத்தனை நாளைக்கு என் வீட்டுல இருக்க முடியும் பாஸ்? அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க? குழந்தைங்களே அப்படித்தான், அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், இல்லாட்டி போன ஏங்கி போயிடுவாங்க. இப்ப எங்க வீட்டுல தானே இருக்காங்க? இல்ல, ஜூவெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன்னு லலிதா கூட்டிட்டு போயிருக்கேன். ஆஹா, வரட்டும், அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ பாஸ், இந்த சிக்கலை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். பை த பை, நான் கொடுத்த திட்டத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணேன். உன்னுடைய பிளான் படி மிஷின்களை வரவழைச்சா குறைஞ்சது 200 பேரையாவது வேலையை விட்டு நீக்கணும். அதனால நமக்கு லாபம் தானே பாஸ்? சந்துரு, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு லாபம் பெருசு இல்லை, லட்சியம் தான் பெருசு. நான் ஆனந்த பவன் பரம்பரையில வந்தேன். என் முன்னோர்கள் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்து ஆனந்த பவன் பரம்பரைக்கே ஒரு மதிப்பும் மரியாதையும் தேடி வச்சிருக்காங்க. என் சொந்த லாபத்துக்காக அதை நான் அழிக்க விரும்பல. வேணும்னா இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுக்கு ஏதாவது திட்டம் தான் சொல்லு, உடனே செய்ய. பாஸ், நான் சுருக்கமா சொல்றேன், நான் கத்துக்கிட்ட கல்வியின் திறமையும் பயன்படுத்த நீங்க விரும்பலைன்னா நான் இங்க வேலை பார்க்கறதுல உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. மனசாட்சிக்கு விரோதமா வந்து போய்கிட்டு மாசா மாசம் சம்பளம் வாங்க எனக்கு சம்மதம் இல்லை. சந்திரு, நல்ல யோசனை பண்ணி சொல். எனக்கும் லட்சியம் ஒண்ணு இருக்கு பாஸ். சந்துரு, 200 பேரை வேலையிலிருந்து நீக்க முடியாது, எனக்கு அந்த மனம் இல்லை. சும்மா இருந்துகிட்டு சம்பளம் வாங்குற மனம் எனக்கு இல்லையே பாஸ். ஆல்ரைட் சந்துரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேலையை விட்டு போகலாம். தவற தவறா ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கப்பா. Goodbye. உணர்ச்சிகள் காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த லெட்டர் வந்து சேர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சாதாரணமா
நான் அதிகம் பேசுறேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கையில முக்கியமான திருப்பத்துல நிக்கிற எனக்கு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுனே தெரியல. எஸ் எஸ் சில சமயத்துல அப்படித்தான் நம்ம மனசுல நினைக்கிறத சொல்ல முடியாம ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அப்பா அம்மாவை இழந்து அனாதையா நின்ன போது அன்பும் ஆதரவும் காட்டி என்ன ஆளாக்கி விட்டீங்க. அதுக்காக நன்றி விசுவாசம் நினைச்சு ஒரு முடிவு எடுக்க கூடாது. இல்ல பாஸ், எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஆண் துணை இல்லாம வாழ முடியாது. ஊர் உலகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அது சரி லலிதா, இந்த காலத்துல எப்படி எப்படியோ வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பாஸ். ஏன் ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? வயசு இருக்கு, மனசு இருக்கு, நல்ல குணம் இருக்கு. என் நிலைமைய நினைச்சு பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ். நீ அளவுக்கு அதிகமா புகழ்ற. உன்னை போல ஒரு பொண்ணை அடையறதுக்கு யாரா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். நீ நல்லா படிச்சவ, பண்புள்ளவ, அழகுள்ளவ, உன்ன மனைவி அடையிற அளவுக்கு. சந்திர தகுதி இல்லாதவர் நினைக்கிறீங்க? என்ன சொல்ல? சந்திருவை நான் தேர்ந்தெடுக்க காரணமே நீங்க தான். சாதாரண நிலைமையில இருந்த எங்க ரெண்டு பேரையும் இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டீங்க. சந்திருவும் லலிதாவும் என் ரெண்டு கண்கள்னு சொன்னீங்க பாஸ். நான் உங்களை தெய்வமா மதிக்கிறேன். என்ன செல்விக்கு அம்மா வாக்குனீங்க, செல்வி கூட சந்திரு வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க. என் தெய்வம் என்னையும் சந்திருவையும் இணைச்சு வைக்க நினைக்குதுன்னு நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்கல என்ன? நோ நோ, நீ சரியான முடிவுக்கு தான் வந்திருக்கே. சந்திரு ரொம்ப நல்ல பையன், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை உள்ளவன். எந்த விதத்துல பார்த்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் தான் சரியான பொருத்தம். சீக்கிரம் உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நான் வரேன் பாஸ். என்ன காணோம் செல்வி எழுதிட்டு இருக்கோம். லலிதா ஜஸ்ட் மினிட், சம்பத் ஸ்வீட்ஸ் கொண்டலா. அம்மா நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறேன். தூக்கு போயிருந்தா சொன்னாங்க, அங்க போன காணும், திரும்ப வீட்டுக்கு போனேன், இங்க வந்திருந்தா சொன்னாங்க. இந்தாங்க லெட்டர். செய்ய வேண்டிய காரியத்தை காலகாலத்துல செய்திருக்கணும். அது என்ன பாஸ்? இது ஒரு காலாவதியான பத்திரம், புதுப்பிக்கலாம் நினைச்சேன். அதுக்கு அவசியம் இல்லை, காலையில ஆபீஸ்ல சந்திக்கிறேன். வரேன். பேசி முடிச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் லலிதாவுக்கும் சந்திரவுக்கும். அவங்க இந்த வீட்டு மகாலட்சுமியா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஐயா அடையாறுல கட்டிருக்கிற புது பங்களாவோட பத்திரம்மா. இன்னைக்கே நீங்க அங்க குடி போகலாம். என்ன ஏற்பாடு ஐயா செய்து முடிச்சுட்டாங்க? இதெல்லாம் எதுக்கு பாஸ்? என் வீட்டு பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய சீதம். லலிதா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். உங்க வாழ்க்கையில எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா எந்த விதமான சலசலப்பு இல்லாம வாழணும். கடமை செய்திட்ட சந்தோஷத்துல என் நண்பனுக்கு ஒண்ணுமே செய்யலையே. விலை மதிக்க முடியாத உங்க அன்பையே கொடுத்திருக்கீங்களே, அது போதாதா? போதாது, போதும். சந்தர், இது ஆனந்த பவனத்தின் பரம்பரை சொத்துமா. கார் வெயிட் பண்ணுது, போயிட்டு வா. என்னப்பா
பரிசா கொடுக்கிறது உங்களுக்கு வேற பொருள் கிடைக்கல. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்திருந்தாலும் கவலைப்பட்டுக்க மாட்டேன். இந்த ஆனந்த பவனத்துடைய அதிர்ஷ்டமே அந்த மோதிரத்துல தான் இருக்குன்னு பெரிய அடிக்கடி சொல்லுவாங்க. அதை போய் கொடுத்துட்டீங்களே ஜமா. பைத்தியம். அதிர்ஷ்டமும் பாக்கியமும் மோதிரத்திலேயா இருக்கு. சரி என்னங்க இங்க பாருங்க. என்ன இது சுடுக்க அடுக்கிற? இதெல்லாம் நல்ல இல்ல. உங்களுக்கு எப்பவும் கேலிதான். நீங்க எங்க வேணாலும் வேலை பாருங்க. ஆனா ஒண்ணு, தினம் என்ன ஒரு தடையா வந்து பாக்கணும். அப்படி நீங்க பாக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அதனால எனக்கு ஞாபகம் மறதி வந்துடும். அதுவும் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அதனால எங்க அப்பா வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா ஞாபகம் மறதினால நான் சரின்னு சொல்லிடுவேன். அது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஐய என்ன இது, இந்த மாதிரி பேசுறனே? பின்ன என்ன, சீக்கிரம் ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல ஓடி போலாம் வாங்க. பொம்பளை என்ன இவ பொம்பளை? அம்மா பொறுத்துக்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கௌரவமாவே முடிச்சுக்கலாம். நான் வரட்டுமா? போறீங்களா? திரும்பி கழுத்தா? அத்தான் என்ன பூசா இருக்க? போறீங்களா? என்ன விட்டுட்டா? உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? இதை பாரு, இதெல்லாம் நான் தாங்க மாட்டேன். என்னை விட்டு நான் போறேன். கட்ட குடும்பம் அப்பங்காரன்னா சமயக்காரியோட சுத்துறான், பொண்ணு என்னடா வேலைக்காரனோட சுத்துது. இதை வளர விட கூடாது. முதல்ல இந்த பயலை வேலையை விட்டு தூக்கணும். ஈகிள் பிராண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர். லலிதா எப்படி இருக்கு? கேட்கும் போதே பயமா இருக்கு. ஏங்க, இந்த தீப்பெட்டி தொழிலை விட்டா வேற தொழிலே இல்லையா? நீ தவறா நினைக்கிறேன். பாசுக்கு போட்டியா வரணும்னோ, நான் ஒரு முதலாளி ஆகணும்னோ இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கல. எல்லா விவரத்தையும் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நானே வந்து ஃபேக்டரி ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். அது சரி, இப்போ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா நிறைய பணம் வேணுமே. என் சம்பளத்துல மிச்சம் பிடிச்ச 10,000 ரூபாய் இருக்கு. சில நண்பர்கள் கிட்டயும் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கிடைக்காது? உமாரி புத்திசாலி பிள்ளைக்கு நான் உதவி பண்ணணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா லலிதா சௌக்கியமா? அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். இரு இரு இரு. அப்பாடா தம்பா சந்திரா, உன்னை பத்தி ஊருக்குள்ள என்னமோ கேள்விப்பட்டேனே. என்ன? என்னமோ அருமையான பிளான் எல்லாம் கொடுத்தியா, இந்த ரவி பைய எல்லாத்தையும் கழிச்சு குப்பை தொட்டில போட்டானே, இப்படி செய்யலாமா? அதனால அவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனும் குப்பை தொட்டி. சரிப்பா, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு, ஊரான் பேச்சு எனக்கு. ஆமா, ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஊருக்குள்ள என்னமோ பணம் கட்டுக்கிட்டு இருந்தியாமே, எவ்வளவு இருந்தா கட்டி முடிப்பேன்? ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதும் நினைச்சேன். அதனால்தான் ரெடியாவே வந்தேன். 50,000 ரூபா ஒரே செக்ல தரேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கேட்டாலே கிடைக்காத இந்த காலத்துல கேட்காமலே இவ்வளவு பெரிய உதவி செய்ய முன் வர்றீங்களே, உங்களுக்கு நான்? அதுதான்ப்பா பரமசிவம் உள்ள, ஊராருக்கு உதவி செய்யறதே என் கொள்கைப்பா. இந்தா அப்படியே இந்த பட்டணத்துல நீயும் பொஞ்சாடியும் ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க. மனசு உடஞ்சு போனா எப்படி? வியாபாரம் இருந்தா இதெல்லாம் சகஜம்தான். எப்படியே தைரியமா இருக்க முடியும்? திடீர்னு 50,000 ரூபாய் லாஸ்ட் ஆனா என்னால எப்படியே சமாளிக்க முடியும்? ஹலோ, ஸ்பீக்கிங். சொல்லுங்க. செக் புஸ்தகம் கட்டிக்க. செக் யாருக்கு? ஓ ஓ, எஸ் எஸ்.
ஐயா, ரவிக்குமாருடைய கை பூமிதான் பார்க்கும், வானத்தை பார்க்காது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். ஐயா, உங்க கை எப்பொழுதும் இப்படியேதான் இருக்கணும். நீங்க செஞ்சத உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ஐயா, நான் வரேங்க. ஒரு கப்பல் கடல்ல முழுகுனா அதை மறைக்க முடியுமா? நம்ம கப்பல் முழுகிடுச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த ராசியான வைரக்கல் மோதிரத்தை நீங்க சந்திரயாத்த கொடுத்த போதே என் மனசு படியிருந்து உடஞ்சு போச்சு. இங்க குடுக்கிறதுக்கு பொருளா இல்ல, அதை விட இந்த பங்களாவியா கொடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உயிர் இல்லாத வைரக்கல் மோதிரம் போனதுனாலே அப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன். வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி தானே முருகா, அது மிதக்கிறதும் மூழ்கிறதும் அவன் செயல். எதது எப்பப்ப நடக்கணுமோ அதது அப்பப்ப நடந்துதான் தீரும். ஓகே, உடனடியாக அந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? நம்ம கம்பெனி கப்பல் குழந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கம்பெனியில் டெபாசிட் பண்ண அத்தனை பேரும் நெருக்கிறாங்க. ஒரு 20 லட்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா சமாளிச்சிடலாம். ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். சிங்கராவ், ரவி, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். ஆல் ரைட், அதெல்லாம் பிசினஸ்ல சகஜம் தானே. ஒண்ணும் இல்ல, போன மாசம் நம்ம ஆபீஸ்ல 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன்னு சொன்னீங்க. நான் கூட வேணான்னு சொன்னேன் அப்ப. அது இப்ப தேவைப்படுது. கொடுக்குறியா? ஐ நீட் யுவர் ஹெல்ப். புரியுது. அவசரமா 20 லட்சம் வேணும். மாமா, அந்த ஆப்பிள் தோலை சீவி கொடுங்க, தோலோடு சாப்பிட்டாக்கா எனக்கு சரியாது. என்ன இந்த வீட்டுல அதிகாரம் தூள் பறக்குது? ஏதோ அக்கா அம்மாவை நாச்சா ரெண்டு நாளைக்கு தண்டை சோறு தின்னுட்டு போவான்னு பார்த்தா இந்த அளவுக்கு வந்துட்டியா? இன்னைக்கு ராத்திரியே மெயில்ல ஊருக்கு புறப்படு. நான் தண்டை சோறா? எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. உறவு கட்டுப்பாட்டை மீறி பேசிட்டீங்க, உங்க மேல ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது. கைய மடக்கடா, மரியாதை கட்டப்பில நடவடிக்கை எடுக்கிற மூஞ்சுகளை பாரு. என்ன முக்கா காடி நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த வரட்டு வரட்டுற? எனக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குடா. நான் நினைச்சா உன் கிராமத்தையே விலைக்கு வாங்க வேண்டா. அப்ப சரி, பேச்சு இவ்வளவு முத்தினதுக்கு அப்புறம் நான் பொறுத்திருக்க மாட்டேன். முடிவு, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா சொல்றேன், முடியவே முடியாது. மரியாதையா ஊருக்கு போடா. மாமா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த எலிக்கதைய ஆரம்பிக்காம இருக்க முடியாது. என்னடா என்கிட்டயே கதை விடுற? என்னடா எலிக்கதை வச்சுக்கிற? மாமா, ராத்திரி 11 மணி, மணி டான் டான் அடிச்சுது. உங்க அறையில இருந்து ஒரு எலி வந்தது. எலியா? ஆமா, என் அறையில இருந்தா? அது திருட்டுலி மாமா, அடிப்படி உள்ளியா கீழே இறங்கி சமயக்கட்டுக்குள்ள போச்சு. அது நேத்து மத்தியானம் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தோம்ல, அந்த வாடகைக்கோசரம் போயிருக்கோம். இல்ல மாமா, அந்த வாடகைக்கு போயில, அது வேற வாடகைக்கு போச்சு. இது உனக்கு எப்படிடா தெரியும்? நான் அந்த எலி பின்னாலேயே வந்தனே. அந்த எலி, போன எலி ராக்கம்மா பக்கத்துல போய் உட்காந்துச்சு. எலி எங்கேயாவது உட்கார மாடா. மாமா, அது அதிசய எலி மாமா. அது வந்து உட்காரும், படுக்கும், மூலாம செய்யும் மாமா. மாப்பிள மாமா வரைக்கும் இருந்தியா? இருந்தே மாமா. இதெல்லாம் விட்டுடுங்க.
அம்மா இந்த கதைய உங்களையும் வச்சுக்கிட்டு நாலு பெரிய மனுஷனை கூப்பிட்டு சொல்ற எவ்வளவு வேணும் அந்த எலிக்கு வேணும் ஏதோ வயசான எலி சபலத்துல அப்படி சமயம் கட்டுக்கிட்ட போயிடுச்சு அசம்மா மாட்டிக்கிச்சு மாப்பிள இப்ப உனக்கு என்ன வேணும் என் பொண்ணுதானே நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போ ஆனா இந்த எலிக்கதைய மட்டும் கவலைப்படாதீங்க நான் சொல்ல ஆனா ஒரு விஷயம் என்னப்பா இந்த அப்பா போய் வெளியே போகணும் நீ வேற இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துல இவ்வளவு வேலை செய்யற பையன் நமக்கு கிடைப்பானா இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒருத்தன் வேலை செய்யறான்னா என்னப்பா சொல்ற அவனும் இந்த வீட்டுல எத்தனை எலிடா இந்த வீட்டுல ஒரே எலிதான் இருக்குமா அந்த எலி கமலா பக்கம் போயிட்டே இருந்து என்னது கமலா பக்கம் போயிட்டு வந்திருக்கு அவனுக்கு அவன் மேல ஒரு கண்ணு அவன் ஏற்கனவே கண்ணு பெருத்த பைய அயோக்கிய பைய அவனை இன்னைக்கே கணக்கு தெரிஞ்சு வெளியா போக சொல்றேன் மாப்பிள்ள என்ன மாமா அந்த எலி கதை கவலைப்படா இங்க வெளியே வரவே வராது வாங்க ஈகிள் மேட்ச் ஒர்க் நீ மென்மேலும் வளர்ந்து சிறப்போட வாழணும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஏதோ நாடகம் நடத்துறாங்களா எனக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்தாங்க நான் எங்க போறேன் நீ லலிதா போயிட்டு வாங்க நான் பாப்பா கூட விளையாண்டு கொஞ்ச நாள் அவளுக்கு உடம்பே சரியில்லைப்பா அடிக்கடி வாந்தி எடுக்கிறா மயக்கம் வருதுங்கிறா எதுவுமே சாப்பிடுறது இல்ல கங்க்ராச்சுலேஷன் நீ அப்பா வாங்க போற செல்வி உனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போறான் அது உங்க அம்மா போய் முதலாளே சௌக்கியமா என்ன ஆளு ஒரு தெரியாம இழைச்சு போயிருக்கீங்க காதல வந்து வரக்கூடாத ஒரு நிலைமை வந்துட்டா ஊருக்குள்ள பேசக்கூடாதெல்லாம் நான் பேசுவான் எதுக்கும் நல்ல ஜோசியரை பார்த்து உங்க கைய நீட்டுங்க ஏன்னா நீங்க நடுத்தெருல வந்து நின்ற கூடாதேன்ற கவலைதான் ஏன் பத்தடுக்கிற பேசட்டும் அதுல அவருக்கு ஒரு இன்பம் பேசுங்க எதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன் வீடு தேடி வர சீதேவிய உதறி தள்ளாதீங்கன்னு கேட்டீங்களா வயசுல மூத்தவன் இப்பயும் ஒன்னும் கெட்டு போல ஊருக்குள்ள நல்லா என் மாதிரி பெரிய மனுஷன் கைய கால புடிச்சு பழையபடியும் தலையெடுக்கிறதுக்கு வழிய பாருங்க உன்ன மாதிரி மனுஷத்தன்மையே இல்லாதவரை நான் பார்த்ததில்ல என்னையா வெளியே போன்னு சொல்றேன் நான் ஒன்னும் உங்ககிட்ட பழைய பாசத்தை காமிச்சு பல்ல இழிச்சு உதவி கேட்க வரல குடுத்த பணத்துக்கு வட்டி கேட்க வந்தேன் சரி சரி நீயே அனுப்பி வைப்போ என்ன மன்னிச்சிருங்க இதுக்கெல்லாம் கவலைப்படுற நிலைமையிலிருந்து நான் விடுபட்டுட்டேன் சந்தர் என்னை சிற்றவங்களுடைய வாயெல்லாம் வலிக்கும்னு தான் நான் வேதனைப்படுறேன் செல்வி செஸ் போர்டு எடுத்தாமா விளையாடலாம் செஸ் போர்டுல ராஜாக்கா உடஞ்சு போச்சு அது எவ்வளவுதான் உடஞ்சாலும் ராஜா ராஜா தாம்மா நாளைக்கு மஞ்சு நினைவு நாள் இல்ல ஆமா வழக்கம் போல தான தர்மத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டியா நிஜமா இந்த நிலைமையிலையும் நிலைமை நிலைமை மாறலாம் ஆனா மனுஷன் மாறக்கூடாது போ வழக்கம் போல எல்லாம் ஏற்பாடு செய்யும் சரி நீடூடி வாழணும் அந்த
ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சாச்சே. ஓ, நீங்க சொன்னதெல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வாங்க. என்ன ரங்கசாமி, அபூர்வமா? என்ன பாவு, சௌக்கியமா? நாங்க நல்லா தாங்க இருக்கோம். நானும் உங்களை தான் கேட்டேன். நீங்க சௌக்கியமானு கேட்டீளே, அப்படி கேட்க வேண்டியது எங்களே இல்ல சார். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே ரங்கசாமி. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க மன கஷ்டத்தை ஒரு வார்த்தை உங்களாண்ட சொல்லிட்டு போலாமேனு சொல்லுங்க. என்ன உதவி வேணும்னால செய்யறேன். எங்க ரெண்டு பேருக்கும் உதவி செய்த புண்ணியம் இல்லைங்க. எங்களை மாதிரி 1000 பேர் கூடு கட்டி குடி இருக்கிற ஆலமரம் இப்பவோ எப்பவோ ஆடிக்கிட்டு இருக்கு. அது நிலைச்சு நிக்க நீங்க தாங்க ஏதாவது வழி செய்யணும். உங்களுக்கு தெரியுமோ என்னமோ சார், போன வாரம் ஒரு கப்பல் முழுகி போச்சு சார். மத்த வியாபாரத்திலயும் ஏகப்பட்ட நஷ்டம். ஃபேக்டரியோட தரம் நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வர்றது. கவனிக்க ஆள் இல்லாட்டி கடல் அளவுக்கு சொத்து இருந்தாலும் கரைஞ்சுதான் எங்களை போகும். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அவர் எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு ஏன் உயிரை வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா அவர் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க, இந்த நிலையிலையும் கடனை உடனே வாங்கி தான தர்மம் பண்ணிட்டே இருக்காரு. வழக்கம் போல அது ஒரு பக்கம் லட்ச லட்சமா போயிட்டே இருக்கு. கொடுக்கறதா அவர் கூட பிறந்த குணமாச்சு. அதுலதான் அவருக்கு ஆனந்தங்கிறப்ப நாம சொல்லியா நிறுத்த போறாரு. நான் அவசரமா பாம்பே போயிட்டு இருக்கேன். திரும்பி வந்ததும் ஏதாவது செய்ய முடியுமான்னு முயற்சிக்கிறேன். ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுறேன். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கொழிலாளர் தோகி பரமசிவம், தொழிலாளர் ரத்தத்தை குடிக்கும் பரமசிவம், பணப்பேழை பரமசிவம், பணப்பேழை குடிக்கும் பரமசிவம் ஒழிய ஒழிக. ஏழைகள் ரத்தத்தை குடிக்கும் பரமசிவம் ஒழிக. உடம்புக்கு வேற ஒண்ணு இல்ல, அதிகமா சம்பளம் வேணும்னு நானுங்க நட்ட கணக்க காமிச்சேன். அதுக்கு போய் கட்டுறானுங்க. நஷ்டமா? அப்ப மூட வேண்டியதுதான். நீ ஒரு பைத்தியக்கார பொண்ணுமா, வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் தான். அப்படி வருஷா வருஷம் நட்ட கணக்கு காமிச்சு இழுத்து 2 மாசம் 3 நாளா அந்த பயலுகள்லாம் நம்ம சொன்ன பேச்சு காப்பானுங்க. இனிமே அது நடக்காது. அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு 10 லட்சம் கொள்ளை லாபம் அடிக்கும் கள்ளப்பண மூட்டையே ஒளிய அப்படின்னு போஸ்டர் ஓட்டியிருக்கான். ஐயோ, இந்த விவரம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வெளியவும் போக முடியல, வீட்டுக்குள்ளயும் வர முடியல. ஜன்னல் கதவெல்லாம் புது கண்ணாடியா போட்டு வச்சிருந்த வெறும் ஓட்ட ஓட்டையா ஆக்கிட்டாங்கடா அந்த பயலுக்கிட்ட. கூடவோ குறைச்சோ பேசி சமாதானம் பண்ணு போ. டேய், என்ன கூப்பிட்டு இருக்க? கூடன்னு ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், நீ குறைச்சே பேசு போ. சரி சார். அம்மாடியே, வயிறு சரியில்லை, விரதமாச்ச. அந்த 6 இட்லி எடுத்துக்கலாம். செல்வி, செல்வி, வேணும். ஐயோ, வீட்டுல யாருமே இல்லையா? லலிதா, என்ன எடுப்பு வரி? ஓ, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் தைரியமா இருக்கணும். நான் போய் உடனே டாக்டர் வர சொல்றேன். வேண்டாம், இங்க இருந்த டாக்டருக்கு போன் பண்ணுங்க. அவரும் ஊர்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீங்க இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். நானா? நோ, நான் இங்க இருக்க வேண்டாம். ஏன் பாஸ்? லலிதா, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் நான் என்னுடைய மனைவியை பறிகொடுத்தேன். நான் ராசி இல்லாதவன். நில்லுங்க. நீங்கள ராசி இல்லாதவர், என் தெய்வம் நீங்க. தெய்வம் துணை இருக்கும் போது எனக்கு ஒரு குறையும் வராது. நான் போகல, இங்க இருக்க. நீ போய் படுத்துக்க, நான் டாக்டருக்கு போக மாட்டேன். காலிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடாம நடந்துட்டே இருக்கீங்க, ஒண்ணு ஆயிடாது. வாங்க, ஒரு வாய் சாப்பிட்டு வந்துருக்கேன்.
எனக்கு வேண்டாம். சௌக்கியமா இருக்காங்க. இந்த தடவை என்னுடைய வேண்டுகோள் நீங்க கண்டிப்பா மறுக்க கூடாது பா. சந்திரு, நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நம்ம ரெண்டு பேருடைய விதியும் வெவ்வேறு, ஒண்ணு சேரவே முடியாது. ஏன் முடியாதுபா? ரெண்டு பேருடைய தொழிலும் ஒண்ணுதான், ரெண்டு கம்பெனியும் ஒண்ணா இணைச்சிட்டா உங்க தொல்லையெல்லாம் தீந்துரும் பா. தொழில் ஒண்ணுதான், ஆனா நம்ம ரெண்டு பேருடைய லட்சியங்கள் வெவ்வேறையாச்சே. புறாவும் பறவைதான், வல்லூரும் பறவைதான், ரெண்டு ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமோ? முடியாது. ஏன்? அதனுடைய இயல்புகள் வெவ்வேறு. பா, நீங்க ஏதோ தத்துவம் பேசுறீங்க. நான் சாதாரண மனுஷன், எனக்கு இதையாண்டு ஒண்ணு இருக்கு. உங்களாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன். நீங்க நல்லா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா செய்யறது? ஆனந்த பவனம் பரம்பரையாச்சே. என் கை இப்படித்தானே இருக்கும். இப்படி வராதேப்பா, இப்படி வராதே. யாருமே தொடறது இல்ல. அந்த அளவுக்கு தரம் குறைஞ்சு போச்சு. நாம 6 பைசாவுக்கு 50 தீ குச்சி குடுக்குறோம். ஆனா கழுகுமார் 10 பைசாவுக்கு 40 தான குடுக்குறான். குச்சி எத்தனைங்கிறது முக்கியம் இல்ல சார், அதுல எத்தனை எரியுதுங்கிறது தான் முக்கியம். கழுகுமார் தீப்பெட்டியில 40 குச்சியும் நல்லா எரியுது. பராமரி தீப்பெட்டி நீங்களே பாருங்க. அப்படின்னா என் தொழிலாளர்கள் மக்களை ஏமாத்துறாங்களா? வாங்க, நீங்களே குறைச்சு பாருங்க. சமான், ஏன் முழிக்கிறீங்க? அப்படின்னா இதுல பல தீக்குச்சி எரியாதுன்னு உங்களுக்கே தெரியும், அப்படித்தானே? ஒரு காலத்துல பொறாமார் தீப்பட்டுனா ஜனங்க கிட்ட எவ்வளவு மரியாதை இருந்து, எவ்வளவு நாளா ஜனங்களை இப்படி ஏமாத்திட்டு வரீங்க? மேனேஜர் தான் சார் மருந்து குறைச்சினார். அப்படின்னா எல்லாருமே கூட்டுக்கலாம் ஐயா? வேண்டாம், இந்த ஃபேக்டரி நான் எடுத்து க்ளோஸ் பண்ணு. இது சரியாக வரைக்கும் யாரும் வேலைக்கு வர வேணாம்.
முக்கிய அறிவிப்பு, தலைவர் கூட்டுறவு யூனியனில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்திலே வந்து சேர்ந்து விடுவார். அமைதி, அமைதி, அமைதி. தோழர்களே, நாம் சமரச பேச்சு நடத்த வந்திருக்கும் நேரத்திலே, பேச்சு நடத்த போகும் இடத்திலே கூச்சல் கூடாது, குழப்பம் கூடாது, கூட்டம் கூடாது. ஆனால் தோழர்களே, ஒரு விஷயத்தை யாரும் மறக்க வேண்டாம். நாளை கதிரவன் கிழக்கிலே உதிப்பதும் தமிழ்நாட்டில் தான், அது மேற்கிலே மறைவதும் இதே தமிழ்நாட்டில் தான். தோழர்களே, இது யாரால், எதனால்? பாட்டாளி மக்கள் சிந்திய ரத்தத்தினால், முதலாளி வர்க்கத்தின் சூழ்ச்சியினால் அல்ல. தோழர்களே, நாம் கடமை காத்து, நெறி காத்து, பண்பு காத்து, நமது கற்பு காத்து இந்நாட்டை காப்போம். ஆகையால் தோழர்களே, நான் நல்ல பதில் கொண்டு வரும் வரை எல்லோரும் அமைதியாக வெளியே சென்று காத்திருங்கள். ஏன் நீங்கள் இருவரும் நிற்கிறீர்கள்? இது முதலாளிக்கும் பாட்டாளிகளின் தலைவனுக்கும் எழும்பியுள்ள தனிப்பட்ட பிரச்சனை. இதில் கலந்து கொள்ள முதலாளியின் மகனாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, உரிமை கிடையாது. உள்ளதா? பாவிங்களா, எல்லா பயிலும் அம்போன்னு என்ன தனியா உண்டு தள்ளி போயிட்டு அனுங்களே. நாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாங்க. இது ஏங்க பொட்டி? இது இல்லாமல் நான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதில்லை. பொட்டி பேச்சாளரோ? குடிக்கவா? பேச்சுவார்த்தை சரியாக முடிந்தால் குடிக்கலாம், இல்லாவிட்டால் அடிக்கலாம். இந்த கல்லு முதலில் சொல்லால் அடிப்போம், நடக்காவிட்டால் கல்லால் அடிப்போம். கத்தி எதுக்குங்க? நாங்கள் கத்தித்தான் பேசுவோம், முடியாமற் போனால் கத்தி பேசும். சுத்தி கேட்பதை கொடுத்தால் உம்மை சுத்தி நாங்கள் வருவோம், இல்லாவிட்டால் சுத்தி வரும். ஐயோ, இந்த சைக்கிள் செயின். சைக்கிள் செயினின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர் தான். பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா? ஐயோ, இவ்வளவும் பாட்டப்புறம் பேச்சுவார்த்தை ஏங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரி தலைவரே. டேய் அப்பா, தலைவரே, 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 ஆட்டுங்கோ, முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுங்கோ. கேட்பதை கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு கோரிக்கை. என்னப்பா? உன் மகளை எமக்கு மனம் செய்து வைக்க வேண்டும். என்ன சொன்ன? உமது மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க. இது வரைக்கும் எனக்கு எழுத்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே நினைச்சேன், மாட்டிக்கிட்டான். ஏண்டா, என் மகளுக்கு இந்த போராட்டத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏன், இந்த போராட்டம் நடத்தும் தொழிலாளர் தலைவருக்கும் உங்கள் மகளுக்கும் இருக்கிறது சம்பந்தம்? இருக்கண்டா, இருக்கும். என் மகளை ரோட்ல போற கழுதைக்கு கட்டி கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏண்டா ரோடுக்கு போகணும்? வீட்டுலயே தான் இருக்குது. என் மருமவை சிங்காரண்டை நீ ஏன் கட்டிக்கடா? என்னடா கட்டக்கட்ட சிரிக்கிறேன்? பாட்டாளிகளின் இந்த போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். அவர்களை போராட வைத்தது யார் தெரியுமா? நீதான். அவர்களை தூண்டி விடுவது யார் தெரியுமா? நீ. அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது யார் தெரியுமா? நீ. இல்லை, இல்லை, இல்லை. இவை எல்லாவற்றிற்குமே காரணம்
தலையிலே பூ முடித்திருக்கிறானே அந்த சிங்காரம் தான், அவன் கொடுத்து வரும் பணம் தான். துரோகி பயலே, டேய் வேண்டா, டேய் அயோக்கியா, நீ நல்லா இருப்பியாடா, என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னே நீ காட்டி கொடுக்கல. நீ என்ன அறிவு கேட்டவனே, நான் கை நீட்டி பணம் வாங்குறப்பவே இவன் காட்டி கொடுக்கிறவன் தான் உனக்கு புரியல? பெரியோர்களே, கணவான்களே, உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். சுமார் 200 கிரவுண்டில் சலவை கற்களாலும் பளிங்கு கற்களாலும் கட்டப்பட்ட ஆனந்த பவனம் என்ற இந்த மாளிகை பகிரங்கமாக ஏலமிடப்படுகிறது. சர்க்காரின் ஆரம்ப விலை 5 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 1 வரம். 7 லட்சம். 2 வரம். 7 லட்சம். 8 லட்சம். வீட்டுல குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும் பாஸ். என்ன இது? இது இந்த வீட்டு பத்திரம். இந்த வீடு வேற எங்கேயும் போல, என் சந்தர் கிட்டதான் இருக்கு. சந்தர், இந்த வீட்டினுடைய அருமை பெருமை தெரிஞ்ச நீயே இந்த வீட்டை வாங்குறத நினைச்சு எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? பெரிய மனசு பண்ணி எங்க சந்தோஷத்துக்காகவாவது நீங்க இதை வச்சுக்கணும். ஆமா பாஸ், இந்த வீடு எப்பவும் உங்க வீடா தான் இருக்கணும். சந்திர, நான் ஆண்டவங்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இப்ப உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் ஆண்டவன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவான்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வீட்டை விட்டு போறீங்களா? எங்க போவீங்க? இந்த பரந்த உலகத்துல எனக்கு இன்னொரு சின்ன வீடு வாடகைக்கு கிடைக்காதா? அப்படின்னா நீங்க இந்த வீட்டிலே இருக்க பாஸ், கொடுக்கற வாடகையை நான் வாங்கிக்கிறேன். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல சந்திர. உனக்கு சிரமம் இல்லைன்னா அவுட் ஹவுஸ் வாடகை கொடு, ஆனா என்னால 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும். சரின்னு சொல்லுங்களே. சரிப்பா, தேங்க்யூ வெரி மச், வெரி கைண்ட் ஆஃப் யூ.
ना போட்டுமா ஏகப்பா ஏகப்பா என்ன வார்த்தை சொல்றீங்க ஏகப்பா புக அப்படி என்ன உயிர் வாழ முடியாது ஏகப்பா நீ எங்க போனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க ஏகப்பா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க ஏகப்பா நான் போய் அந்த வீட்டு ரெடி பண்றேன் சும்மா என்ன சூப் சாரி என்ன ரசம் உங்களுக்கு ரசம்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா விதவிதமான காயும் கறியும் கூட்டு அவியலமா செஞ்சு போட்ட உங்களுக்கு இப்படி செஞ்சு போட வேண்டியது என் தலைவி முருகா உனக்கு இருக்கா நிறைய இருக்குது நிறைய இருக்கு எஜமா இன்னும் அந்த நிலவுக்கு வந்து விதவிதமா செஞ்சு போட முடியல என்னாலும் ஏதோ வாய்க்கு ருசியா செய்திருக்கிறேன் சாப்பிடுங்க எஜமா சாப்பிடுங்க நடந்து போச்சு என் நண்பர்கள் என்னால தடுக்க முடியல அவருக்கு போட்டியா தீப்பெட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க இப்ப அவருக்கு பதிலா மேயராக போறீங்க அந்த தெய்வத்துக்கு நாம இப்படித்தான் நன்றியை காட்டணுமா லலிதா ஏன் வேற உண்டு நான் உண்டு செயல்பட்டதை தவிர நான் எந்த தவறு செய்யல அணு அணுவா நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சே கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியம் பிடிச்சும் போது கிருஷ்ண ஜெயந்தி எஜமா ஓ மறந்துட்டு மறந்துட்டீங்களா எஜமா அந்த காலத்துல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீடு எவ்வளவு அமக்கலப்படும் எத்தனை ஆடு எத்தனை பேரு எவ்வளவு பெரிய பூஜை வகை வகையான பலகாரங்கள் ஞாபகம் இருக்குதா 5 வருஷத்துக்கு முந்தி கிருஷ்ணன் கோவிலுக்கு தங்க தொட்டில் செஞ்சு கொடுத்தீங்களே அந்த பழாப்பன தெய்வம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சு உங்களால தாங்கிக்க முடியுது என்னால தாங்க முடியலையே என்னால தாங்க முடியலையே இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாரம்பரியோட இருக்கு ஆட்டு வித்தால் யாரவர் கண்ணன்
பாடுவார் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானோ உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானோ உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடமும் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா மதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, புதிய மேயராக பதவியேற்றிருக்கும் உயர் திரு சந்திரன் அவர்களை நான் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உயர் திரு சந்திரன் அவர்கள் என் உயிர் நண்பர், முற்போக்கு எண்ணம் கொண்ட இளைஞர், தனது அயராது உழைப்பால் உயர்ந்து முன்னேறியவர். அவர் மென்மேலும் உயர வேண்டும். இதை போல் பல பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும். பல பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் வணக்கம். திரு ரவிக்குமார் அவர்களே, பேரன்புமிக்க உறுப்பினர்களே, வணக்கம். என் நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க
இந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். எவ்வளவோ பெரிய மனிதர்கள் அலங்கரித்த இந்த பீடத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் பெருமைப்படுத்திய இந்த பதவியில் நான் இருக்க தகுதி உள்ளவனா என்பது சந்தேகமே. நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெருமைப்படுவதற்கும் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கும் திரு ரவிக்குமார் அவர்களின் அன்புள்ளமும் ஆதரவுமே காரணம். அவருடைய ஆசியுடன் அவர் வழியில் சென்று அவருக்கும் இந்த சபைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவேன். சந்திரன் எப்ப பார்ட்டி? நாளைக்கு ஹோட்டல் அலங்கார்ல பார்ட்டி. ஹோட்டல்ல முந்திரி பொறுப்ப டீயும் கொடுத்து ஏமாத்திரலான்னு பாக்குறீங்களா? யோசிக்கிறீங்க செலவு ஜாஸ்தி ஆகாம புது மேயருக்காக புது மாதிரியான கேக். ஓகே, எல்லாரும் கிளாஸ் கையில எடுத்துங்க, கேக்க சுத்தி வட்டமா நில்லுங்க. நீங்க என்னமலா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே. ஏன் பிரதர், நாங்களா சொந்தத்துல குடிக்க வகை இல்லாம வந்திருக்கோம் நினைக்கிறீங்களா? இல்ல, சும்மா சாப்பிடுங்க, உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். எங்களை அவமானப்படுத்தாதீங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார், ப்ளீஸ் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. Long live the new mayor. முழுகிடுங்க முழுகிடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படித்தான் இருக்கு, ரெண்டாவது ரவுண்டு சும்மா அள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கு. வாங்க கேக்க விடலாம். Thank you.
வீடா ஹோட்டேலா சந்திரா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆனந்த பவனத்துக்குள்ள நுழையதா ஒருத்த 10,000 தடவை யோசனை பண்ணிட்டு நுழைவான் ஊரே கையெடுத்து கும்புற அளவுக்கு என் முன்னோர்கள் வாழ்ந்த தேவாலயம் இது இந்த ஆலயத்துக்குள்ளயா குடியும் கூத்தும் இனி ஒரு நிமிஷம் உங்களுக்கு இங்க வரக்கலையா நாங்களா உனக்கு ஒண்ணு மிஸ்டர் சந்திரன் மேயரானத்துக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணார் அதனால நாங்க வந்தோம் எஸ் பாஸ் இவங்க என் நண்பர்கள் நான் இன்வைட் பண்ணி தான் வந்திருக்காங்க என் நண்பர்களை அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இவங்க அவருடைய நண்பர்கள் உன்னை கேவலமான பாதை கழச்சுக்கிட்டு போற இவங்க அவருடைய நண்பர்கள் நட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க உயர நேரத்துல ஒண்ணு சேருவாங்க உயர நேரத்துல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சந்திரா ஐ வாட் யூ போதுங்க உபதேசம் எதுக்கும் ஒரு எல்லை உண்டு என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் காப்பாத்திக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் விரும்பிய விருப்பாவளோ சில காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கும் உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் உங்களுக்கு நீ இதயத்துல ஒரு தனி இடம் கொடுத்திருக்கேன் தயவு செய்து அந்த எல்லையை தாண்டி நீங்க வராதீங்க உங்க கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க இந்த பாருங்க நீங்க சுயபக்தியோட தான் பேசுறீங்களா உங்களுக்கு மனுஷத்தன்மையே இல்லையா யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க நம்ம தோலை உரிச்சு செருப்பா தச்சு போட்டாலும் அவர் செய்த உதவிக்கு ஈடாகுமா அவரு நம்ம போல திடீர் பணக்காரர் இல்ல பரம்பரை பரம்பரையா கொடி கட்டி வாழ்ந்தவர் இன்னைக்கு அவர் தாழ்ந்திருக்கலாம் என்ன கொடுத்து கொடுத்து இந்த நிலைமைக்கு வந்துட்டார் வாங்கினவங்க எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம வந்த வரைக்கும் சரின்னு போயிட்டாங்க அந்த நன்றி கேட்ட கூட்டத்துல நீங்க ஒருத்தர் ஆடாதீங்க லலிதா எல்லாரும் இதுல என்ன அவமானப்படுத்துறியா ஒரு பொப்பளை அடிக்கிற அளவுக்கு தாழ்ந்து போயிட்டியா அடிக்க பா நல்லா அடிக்க உங்களால என் நிம்மதி போச்சு இப்ப மரியாதையும் போச்சு எதுக்கு எடுத்தாலும் ஆனந்த பவனம் ஆனந்த பவனம் பழைய பெருமையை பேசி என்ன எதுவுமே செய்ய விடாம பண்ணிட்டீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இனிமே இந்த தங்க குழுல கைதியா இருக்க நான் விரும்புறேன் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன் ஹோட்டலுக்கு போய் நல்லா குடிக்கிறேன் தாகர வரைக்கும் குடிக்கிறேன் யாரும் என்ன தடுக்க முடியாது அவமானப்படுத்த முடியாது பாருங்க போறேன் உங்க அப்பா செத்துட்டான் நீங்க ஏன் பாத்துங்க வந்தீங்க ஏன் வந்தீங்க தப்புதான் உங்க வீட்டுக்கு நான் வந்தது தப்புதான் என் நிலைமைக்கு மீறி உங்ககிட்ட உரிமை கொண்டாடுறேன் இனிமே உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் நிச்சயமா வர நான் தப்பா சொல்லுங்க இதையெல்லாம் நீங்க உங்க கண்ணால பாக்குற வாங்கறதுக்காக தான் சொன்னேன் எதுக்குமே ஒரு அளவு இருக்கு பாரு நான் அந்த அளவை மீறி போயிட்டேன் இங்க ஏன் வந்தேன்னு கேட்டாங்க நிஜமா உங்களே அப்படி கேட்டாங்க தப்பு என்னதான்ப்பா நீ வருத்தப்படாத எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா பண்றது உள்ள வாங்க Thank you.
சந்திரு சந்திரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, இது பொது இடம், இங்க உங்க அதிகாரம் எல்லாம் செல்லாது, போயிடுங்க. சந்திரு, செல்வி அங்க மயங்கி கிடக்கா, நீங்க குடிச்சுக்கிட்டா இருக்க. செல்வி அதிர்ஷ்டக்காரன், சுலபமா மயக்கமாயிட்டா. நானு ஏன் சுயநலவை இழக்கிறதுக்குத்தான் குடிக்கிறேன் முடியறேன். தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. சாதாரண தொழிலாளியா இருந்த என்ன அன்பு காட்டி ஆதரவு காட்டி வளர்த்து விட்டு வாங்கி வாங்கி வளர்த்த நான் கொடுத்து கொடுத்து ஏழை ஆயிட்ட உங்களுக்கு எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நான் என்ன உதவி செய்ய வந்தாலும் நீங்க நிர்தாட்சியமா அதை மறுத்துறீங்க. என் மனைவியே என்ன புரிஞ்சுக்காம நான் உங்களோட போட்டி போடுறதா சொல்லி என்ன தலைகுனிய வைக்கிறான். என் மனசாட்சியை என்ன சித்திரவதை செய்து ஒரு நிமிஷம் கூட ஏதால் நிம்மதியா இருக்க முடியும். என் சொத்தை நான் இங்க எடுத்துக்கிங்க. நன்றி கிட்ட நாயா என்ன நிக்க விடாது மறுபடியும் மனுஷனா வாழ விடுங்க. எனக்கு தெரியாம உன் மனசை புண்படுத்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிருப்பா. நான் என்னப்பா செய்வேன், என்ன மாத்திக்கவே முடியலையே. என்ன பத்தின சிந்தனையே எனக்கு வரமாட்டேங்குதப்பா. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா நிறைவா இருக்கணும். அதுக்காக எது வேணாலும் செய்யணும் ஒரு குரல் என் இதயத்துல அலறிக்கிட்டே இருக்குப்பா. சந்திரு, என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் பாருக்கு. நான் சீக்கிரம் செத்து போகணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கப்பா. ஐயோ தெய்வமே, இன்னுமா என்ன சோதிக்கணும்? நான் சொன்னதெல்லாம் தவறு. நான் என்னைக்கு உங்க காலடியில படுத்து கிடக்கிறதா? இதுவே சத்தியமா பிடிக்க செல்வி, செல்வி, பெரியப்ப இல்லாத இந்த வீட்டுல நாம மட்டும் ஏறிக்கணும்னு போயிட்டேன். கடைசி நிமிஷத்துல கூட பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு இருக்கிய. இத பாருமா, கண் திறந்து பாருமா, பெரியப்பா வந்திருக்காருமா. இந்த நேரத்துல கூட வார்த்தை தான் பெருசுன்னு ஒரு அண்ணி என்ன போல வாசல்ல நிக்கிறாருமா. ஒரு தடவை வாய் திறந்து பெரியப்பா வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா உள்ள வருவாருமா. ஒரே ஒரு தரம் வாய் திறந்து கூப்பிடுமா, ஒரே ஒரு தரம் கூப்பிடுமா. வாழ்வு நிலைக்கும் என்று
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. எதுவும் இல்லை, குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று.
தெய்வமே தெய்வமே, ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு ஆலமரமா இருந்த உங்களே இந்த மரத்தடியில பார்க்க என் நெஞ்சு வெடிச்சிரும் போட்டிருக்கு எஜமா. எஜமா எஜமா வாங்க போலாம். இந்த ஏழைக்கு ஒரு குடிச்ச குடுத்தீங்களே ஞாபகம் இருக்குதா எஜமா? அங்கதான் போற வாங்க. அதுவும் சும்மா வந்து தங்க வேண்டாம் எஜமா, சும்மா வந்து தங்க வேண்டாம். மாசா மாசம் 5 ரூபாய் கொடுக்க வாடகை போதுமா? போதுமா எஜமா? சாப்பாடு தானே போடுறேன் எஜமா, நான் போடுறேன். அதுவும் சும்மா போட மாட்டேன். உங்க கையில காசு வாங்கிட்டு தான் போடுவேன். உங்க கையில காசு வாங்கிட்டு தானே இந்த ஏழை இது உயிரோட இருக்கிறேன் எஜமா. வாங்க வாங்க எஜமா வாங்க. சரிபிடிச்சு வச்சுக்கிறது நம்ம கடமை இல்ல. ரெண்டு நாளைக்கு சாப்பாட்டு கொஞ்சம் இல்ல எல்லாம் எழுதியிருக்க. சமயம் வரும்போது இத பிரிச்சு பாரு. சமயம் வரும்போது புரியுதா? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. பூஜை ஆரம்பிக்கலாமா? படம் பிடிக்கிறீங்களா? இது ஏஷு இல்ல போட்டுக்கப்பா.
பாஸ். பாஸ். லலிதா, வா. ரொம்ப சின்ன இடம் இல்ல. நான் இப்பெல்லாம் சிக்கலமா இருக்கிறதுக்கு பழகிட்டேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பாஸ். உங்க உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நத்திங், கொஞ்சம் கோல் ஃபீவர். இந்த ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் போயிடும். லலிதா, நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்கேன். நீ இங்க சாப்பிடாம போக கூடாது. சரி பாஸ், நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். நானே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்காவது வயிறார உங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனான்னு தான் வந்தேன். வெரி குட் கார், வெரி குட் கார். முருகா, ஆனா என்ன பாத்தியா, எனக்கு வேண்டி நீங்க எல்லாம் முன்ன விட என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. நான் கொடுத்து வச்சிருவேன், நான் கொடுத்து வச்சிருவேன். முருகா, லலிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல, நிறைய செய், அவ நல்லா சாப்பிட்டு போகட்டும். லலிதா, எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே, இதோ வந்துட்டேன். உண்மையை சொல்றேன் எஜமா, உங்களுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்காக ஒரு படி அரிசி வச்சிருக்கிறேன். அதை தவிர ஒரு மணி அரிசி கிடையாது. நீங்க ஒரு யாசகம் தரணும். என்ன? உங்ககிட்ட ஒரு பொருளை கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். முதல்ல சாப்பிடு, அப்புறம் கேள். எனக்கு வேணும்னு இதுவரைக்கும் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. இப்ப ஒரே ஒரு வரம் கூட, ஆனந்த பவனம் பரம்பரையில வந்தவங்க இதுவரைக்கும் எதையும் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை என்ன சொல்லும்படியா செஞ்சிடாது. லலிதா என்ன கேட்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். இப்ப நான் இருக்கிற நிலைமையும் உனக்கு தெரியும். கேட்டு நான் இல்லைன்னு சொல்லும்படியா செஞ்சிடாதே, இல்லைன்னு சொல்லும்படியா செஞ்சிடாதே. பிளீஸ், பிளீஸ். ஐயோ, போதும் போதும் பாஸ். கை
சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்தது பாஸ். நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னிய, இப்ப கேளு. வேற ஒண்ணும் இல்ல பாஸ், செல்வியும் போயிட்டா. லலிதா, செல்வியை பத்தி ஞாபகப்படுத்தாதே. இப்போ என் பையனுக்கு காய்ச்சல், ரெண்டு நாளா கண்ணே திறக்கல. டாக்டர் என்ன சொல்றாரு? உன் புருஷன் என்ன செய்றா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா பாஸ்? மீசையும் தாடியும் வளர்த்துக்கிட்டு எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கார். ஆமா, இப்ப குழந்தைய யாருக்கு வச்சுக்கிறா? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு பாஸ். நீங்க செல்விக்கு தங்க முலாம் பூசின ஒரு அழகான புறா பொம்மை கொடுத்தீங்க பாருங்க. என் பையன் எப்பவுமே அதை வச்சுக்கிட்டு தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு விவரம் தெரிஞ்சு போச்சு, நிஜமான புறா வேணும்னு கேக்குறான். நாங்களும் எத்தனையோ புறாக்களை வாங்கி கொடுத்தோம். ஆனா அவனுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. பெரியப்பாவே வந்து அவர்கிட்ட இருக்கிற புறாவை தந்தாதான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். டாக்டரும் அந்த புறா கிடைக்குமான்னு கேட்டாரு. உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன். அந்த புறாவை கொண்டு வந்தா பையனுக்கு சீக்கிரமே குணமாயிடும்னு சொன்னார். அதுக்காகத்தான் வந்து ஆனந்த பவன பரம்பரையில் இருந்தவன் எதையும் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை என்ன சொல்லும்படியா செஞ்சாரு? அவன் தான் மனிதன் சொன்ன மாதிரி வாழ்த்து காட்டினவங்க. உங்களை மாதிரி கோடியில் ஒருத்தர் தான்.